நாம் தொடர்ந்து தொடர்ச்செய்தியாக கிருபை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலும் விசுவாசத்தினாலும். உங்கள் விசுவாசமும் தேவனுடைய கிருபையும் ஒன்று சேரும்போது நீங்கள் தேவனுக்கு அந்நியராக இருந்த நீங்கள், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நீங்கள், வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் அந்நியராக இருந்த, மனதில் சத்துருவாக இருந்த நீங்கள் அவரோடு சமாதானமாகும்படி செய்துவிட்டார். ஆமே, அல்லேலூயா. அப்படி கிருபையினால் நீங்கள் என்ன செய்யப்பட்டுட்டீங்க? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆமென். இதுக்காக நீங்கள் வந்து எந்த விதமான பரிகாரமும் செய்யலை, ஏன்னா அவர் பரிகாரம் பண்ணிட்டார். அப்படிதானே? ஆமாம். அவர் நமக்கு, அவர் தான் சொல்கிற, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சொத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணப்பட்டிருக்குது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்மேல் எப்படி இருக்கிறாருங்க? அன்பாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என் மேல் எப்படி இருக்கிறாருங்க? ஏன்னா அவர் என்னை ரட்சித்துட்டார். என்ன அவர் என்ன செஞ்சிட்டார்? என்ன தூக்கி எடுத்துட்டார். எங்கிருந்து தூக்கினார்? பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்துட்டார். ஆமே, சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, என்ன கவனிங்க, எப்படின்னா அவங்க எப்படி தன்னை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. வேதம் என்ன குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. என் மனசு என்ன குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. என் மனசு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்குங்க, என்ன குற்ற உணர்வுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தேவனிடத்துல போறதுக்கு நமக்கு ஒரு சில நேரங்களில் இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா, பதில் கிடைக்காதா, தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு மனசு என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க, சில நேரங்களில் போராடிக்கிட்டே இருக்குது. இல்லை, நான் சொல்றேன், தேவன் உங்கள் மேல், சத்தமா சொல்லுங்க, எப்பவும் பிரியமாதான் இருக்கிறார். ஏன், நேத்து எங்க வீட்டுக்காரரோட நான் சண்டை போட்டுட்டேன், இப்போ எங்கிட்ட தேவன் பிரியமா இருப்பாரா? எங்க மாமியா கூட நான் சண்டை போட்டுட்டேன், இப்போ தேவன் என் கூட பிரியமா இருப்பாரா? அப்ப சண்டை போடலாம். தப்பா புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, நான் சொல்லுகிற விஷயத்த வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை டியூன் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது. நான் தேவன் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் கூட தேவன் உங்களை வெறுத்து விடுகிறவர் அல்ல. ஆமென். உங்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறாருங்க? அன்பாகவே இருக்கிறார். ஏன் நம்ம மனசு ஒத்துக்குமானங்குதுன்னா, ஒரு காரியத்தை நல்லா நீங்க விளங்கிக்கணும், பாவம்னா என்ன, பாவங்கள்னா என்ன அப்படிங்கிற ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியறது இல்ல. போன பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க வாயை திறக்க கூடாது. பாவம் என்பது வேறு, பாவங்கள் என்பது வேறு. நாம் என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்கிறோம், பாவங்களும் பாவமும் ஒண்ணுதான். உலகத்துல தமிழ் படிக்கும்போது ஒரு பொருள் இருந்தா ஒருமை, அதுவே நிறைய இருந்தா அதுக்கு கல் சேர்த்துக்குவாங்க. மரம், ஒரு மரம் இருந்தா மரம், நிறைய மரம் இருந்தா மரங்கள், ஒரு மாம்பழம் இருந்தா அது பழம், மாம்பழம் நிறைய ஒரு ரெண்டுக்கு மேல வச்சுட்டா மாம்பழங்கள். அந்த மாதிரி நாம என்ன செய்யறோம், ஒரு பாவத்தை செஞ்சா அது பாவம், ரெண்டு மூணு பாவத்தை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? இது உலக இலக்கணம்.
வேத இலக்கணம் அப்படி சொல்லல. வேதத்துக்குன்னு ஒரு விதிமுறை வரமுறை இருக்குது. அப்ப பாவம் என்பது வேற, பாவங்கள் என்பது வேற. இது ரெண்டையும் நீங்க வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசாட்சி குற்றப்படுத்தாது. எப்பவுமே என் மேல எப்படி இருக்கிறார் ஆண்டவர், பிரியமா தான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சரி, உங்களை நான் சொல்லிடுறேன். ஆதாம் என்ன பாவம் பண்ணா, விபச்சாரம் பண்ணானா? நம்ம செய்யற, நீங்களும் நானும் செஞ்ச எந்த பாவத்தையாவது ஆதாம் செஞ்சானா? உடனே நம்ம கீழ்ப்படியில கீழ்ப்படியில் இதே தான் சொல்லுவோம். நம்ம காலம் போறான் மீறினான்னு சொல்லுவோம். வெளி தோற்றத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மீறிட்டான், மீறிட்டான், வார்த்தைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, வார்த்தையை அவன் கை கொள்ளல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய மூல அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க, மனுஷனை படைக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சு, அப்படின்னா தன்னை மாதிரியே ஒரு குட்டி தெய்வமா சொல்லுங்க. எப்படி தூங்கக்கூடாது, எப்படி மனுஷனை எப்படி படைச்சாருங்க? ஒரு நாள் ஐயா கள்ள உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டாரியா? தன்னை மாதிரின்னு என்ன அர்த்தம்? தனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதெல்லாம் அவனுக்குள்ள வச்சாரு. தனக்குள்ள என்ன ஞானம் இருக்குதோ அதெல்லாம் அவனுக்குள்ள வச்சாரு. ஆமா, அப்படி அவனை தன்னை போலவே படைச்சு இந்த பூமியில வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பூமிக்கு நீ தாண்டா ராஜா, நீ தான் இந்த பூமிக்கு ராஜா, நீ சகலத்தையும் என்ன செய்யணும், ஆண்டுகொள், இதையெல்லாம் கீழ்படுத்து, எல்லாத்தையும் என்ன பண்ணு, கீழ்படுத்துங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் கீழ்படியாது, நீ தான் என்ன பண்ணணும். அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்றாருங்க? ஆண்டுகள், கீழ்படுத்தி ஆண்டுகள். அப்ப கீழ்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அது கீழ்படியாது, அதைத்தான் கீழ்படுத்தணும். அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய அதிகாரத்தை, தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை அவன் பயன்படுத்தி இந்த பூமி முழுவதையும் தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும். இதுதான் கடவுள் மனுஷனை குறிச்சதான தெய்வீக திட்டம். புரியுதுங்களா? அப்போ அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உனக்கு இவ்வளவு ஆளுகிற சக்தியை கொடுத்தாலும் உனக்கு மேல நான் இருக்கேன். நீ என் சாயல் தான், என் பிரதிநிதி தான், எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் எல்லாம் உனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கிற ஞானம் எல்லாம் உனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கிற திறமை எல்லாம் உனக்குள்ள இருக்கு. ஆனா நீ என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன், நீ சுயமா எதையும் செய்யக்கூடாது, நீ என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவன், உன்னை நான் இயக்குவேன், நீ இந்த பூமியை ஆளுவாய். இதுதான் தேவன். தேவனை அவன் எப்படி வச்சிருக்கிறான்? தனக்கு எஜமானனாய், தனக்கு மேலானவராய், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் அவனை அவர் உருவாக்கி இருந்தார். இப்போ ஆனா மீறிட்டான், மீறிட்டான், மீறிட்டான்னு சொல்றோம்ல, அந்த மீறுதல்னால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தேவனுடைய ஆளுகையை விட்டு அவன் வெளியே வந்துட்டான். இனி நீர் எனக்கு தேவனா இருக்க தேவையில்லை, எனக்கே சுய புத்தி வந்துருச்சு, நானே நன்மை தீமை அறியத்தக்க அறிவை பெற்றுக்கிட்டேன், இனிமே என் வாழ்க்கையை நான் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளதான் அந்த பழத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. இப்ப யார் தேவையில்லைன்னு வந்துட்டான். ஒரே ஒரு வார்த்தைய, கற்பனைய மீறினதுனால இப்ப அவன் என்ன ஆயிட்டான்? தேவனுடைய ஆளுகையை விட்டு, தேவனுடைய கரத்தை விட்டு, தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு இப்ப எங்க வந்துட்டான்? நான் சுயமா வாழ்றேன்னு வெளியே வந்துட்டான். இதுக்குத்தான் பேர் என்னங்க? பாவம். பாவம். தேவனை விட்டு ஒரு மனுஷன்
பிரிஞ்சு இருக்கிறதுக்கு தான் பேர் என்ன? பாவம். சரி, இந்த பாவத்தின் விளைவா இப்ப தேவனுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? இப்போ தொடர்பு அறுந்து போச்சு. தொடர்பு அறுந்ததுனால வேறு ஒரு ஆள் இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? தொடர்பு உருவாக்கிட்டாரு சாத்தான், பிசாசு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. இப்ப அவரு அந்த ஆத்மாவை இயக்குறாரு. இயக்கிறதின் விளைவா தேவனுக்குள் இருக்கிற சுபாவங்கள் அல்லாத சுபாவங்கள் இவனுக்குள்ள ஒன்னொன்னா வருது. அது எடுத்தோடனே ஆதாமுக்குள்ள அந்த சுபாவம் எல்லாம் வந்துடல. ஒவ்வொரு சந்ததியா குழந்தை பிறக்க 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 ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாவம் பாவமா என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? புதுசு புதுசா உள்ள அவனுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது எதனால? தேவனை விட்டு ஒரு மனுஷன் பிரிஞ்சதுனால, பிசாசோடு இணைக்கப்பட்டதுனால இப்ப இவனுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க? புதுசு புதுசா தேவனுக்குள்ளே இல்லாத காரியங்கள், சுபாவங்கள் வளர்ந்துகிட்டு வருது. இவைகள் தான் பாவங்கள். புரியுதுங்களா? தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு பேரு பாவம். இந்த பாவம் உள்ள வந்ததுனால போட்ட குட்டிகள் எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறது. நாம என்ன தெரியுமா சொல்றோம்? சிகரெட்டு குடிக்கிறது பாவம், சாராயம் குடிக்கிறத பாவம், அப்புறம் வெத்தல் வாக்கு போடுறத பாவம், இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட் நிறைய போடுவோம் நம்ம. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பாவம் பாவம் பாவம்ங்கிறோம். இதெல்லாம் பாவத்தினுடைய குட்டிகள். நம்ம பாசில் சொன்ன பாவத்தினுடைய குட்டிகள். அப்ப பாவம்ங்கிறது என்ன? தேவனை விட்டு ஒரு மனுஷன் பிரிக்கப்படுதல். ஆமென். அப்ப நம்ம அப்ப ஆதாம் பிரிஞ்சதுனால ஆதாமுக்கு அடுத்த வந்த சந்ததி தான் நம்ம எல்லாருமே. நல்லா கவனிங்க. இப்ப ஆதாம் அந்த வார்த்தையை மீறினதுனால அந்த பகல்ல அந்த குளிர்ச்சியான அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே இவன் மனசு வாதிக்குது. என்ன பண்றான்? ஓடி ஒளிஞ்சுக்கிறான். இன்னைக்கு பாருங்க, சில பசங்களை சர்ச்சுக்கு வாடானா என்ன பண்ண மாட்டானுங்க, செபத்துக்கு வாடானா வரமாட்டானுங்க. என்ன காரணம்? அவனுக்குள்ள இருக்கிற பாவம் தேவனோடு இணைக்கப்படக்கூடாதபடி அவன் என்ன பண்ணுதுங்க? வேற பக்கம் இழுக்குது. இப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, அந்த ஆண்டவருடைய அன்பு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமே ஆதாமே நீ, அப்ப அவருக்கு தெரியலையா? இவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடமெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆதங்கத்தின் குரல், அதெல்லாம் ஆதங்கத்தோடு கேட்கிறாரு. எல்லாம் நடந்து அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது அவர் என்ன தெரியுமா பண்றாரு? இப்ப குற்ற உணர்வினால இவன் மனசாட்சி இவனை குற்றப்படுத்துறதுனால இப்ப தேவனிடத்துல என்ன பண்ண முடியல, வர முடியல. நான் நிர்வாணமா இருக்கேன், உங்களுக்கு முன்னால வந்து நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால நான் ஒளிஞ்சிட்டேன், நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். என்ன வரமாட்டேன்? நான் நிர்வாணமா இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி, நான் உங்க வார்த்தையை மீறிட்டேன், ஐயோ உங்களை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் மனசு அவனை வாதிக்குது. பாண்டவர் உடனே என்ன தெரியுமா பண்ணாரு? சரி விலகிட்ட, அதுக்கு பதிலா நான் இன்னொரு ஆளை உருவாக்கிக்கிறேன்ப்பா, நீ சரிப்பட்டு வரல, உன்னை ஒரு நோக்கத்துக்காக நான் படைச்சேன், அந்த நோக்கத்தை நீ என்ன பண்ணிட்ட? உடைச்சிட்ட. என் கனவையே நீ தகர்த்துட்ட. உன்னை நம்பித்தான் இந்த உலகத்தையும் உன் கையில நான் கொடுத்தேன். இப்ப நீ எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணிட்ட, இனிமே நீ தகுதியே இல்லப்பா, நீ வேண்டாம்ப்பா அப்படின்னு உன்னை கொண்டு போய் நான் எங்கேயாவது அக்னி கடலையாவது கொண்டு போய் போட்டுறேன் அப்படின்னு கொண்டு போய் போட்டுட்டு வேற ஒருத்தரை நான் படைச்சுக்கிறேன். நான் கடவுளா இருந்தா அப்படித்தான் செஞ்சிருப்பேன். எவ்வளவு நம்பி நான் உன்னை உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், உன்னை நம்பி எவ்வளவு ஆற்றலை உனக்குள்ள நான் கொடுத்தேன், உன்னை நம்பி என்னுடைய குண அதிசயங்கள் எல்லாம் உனக்குள்ள நான் வச்சிருந்தேன், என் ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், அதிகாரத்தை கொடுத்தேன், சிருஷ்டிப்பின் தன்மையை நான் உனக்கு கொடுத்திருந்தேன்,
எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டிய, இனிமே நீ என் கூட என் பக்கத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு நான் தெய்வமா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா அவர் தெய்வமா இருந்ததுனால என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு அங்க ஒரு மிருகத்தை அடிச்சு தோலை எடுத்து, நீ இப்ப வெக்கப்படாத, நீ வந்து குற்ற உணர்வுக்கு உள்ளாகாத, வா என் பக்கத்துல வா என்பதற்காக அவனுக்கு ஒரு தோல் உடையை ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். புரியுதுங்களா, அந்த தோல் உடைய கொடுத்ததுனால அவன் மேல போட்டதுனால உறவு கட்டாய் போயிருந்தாலும் கூட அவன் அந்த தேவனிடத்துல வந்து நின்று மறுபடியும் என்ன முடி பேச முடிந்தது. அப்போ அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தான், குற்ற உணர்வுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குற்ற உணர்வை அவனை விட்டு நீக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அங்க ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த தோலை எடுத்து இவனுக்கு போர்த்தி இவனை வந்து எனக்கு முன்னால நில்லுப்பான்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த மிருகம் எதுக்கு அடையாளம், சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கு அடையாளம். அன்னைக்கே சொல்லிட்டார், ஒரு மனுஷனுடைய பாவத்தை மூடணும்னா, பாவத்தை நீக்கணும்னா, ஒரு மனுஷனை கொண்டு வந்து எனக்கு முன்னால நிக்க வைக்கணும்னா, அங்க என்ன உண்டாகணும், பலி உண்டாகணும். அதன்படி இயேசு உங்களுக்காக எனக்காக என்னானாரு, சத்தமா சொல்லுங்க, பலி ஆயிட்டார். சோத்திரம். இப்போ நமக்குள்ள நல்லா கவனிங்க, நமக்குள்ள பாவம் இருந்தபடினால வெளியே நம்முடைய செயல்கள்ல என்ன இருந்துச்சுங்க, பாவங்கள் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்குள்ளே பாவம் இருந்தபடினால, ஏன்னா நான் ஆதாமுடைய சந்ததியில் பிறந்தேன் பார்த்தீங்களா, அப்ப எனக்கும் கடவுளுக்கு என்ன கிடையாது, உறவு இல்லை. அதனால எனக்குள்ள நான் தேவனை விட்டு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பிரிஞ்சு இருக்கிறேன். இப்ப பிரிஞ்சு இருந்ததுனால எனக்குள்ள என்ன இருக்குது, பாவம். பாவம் இருந்ததுனால எனக்குள்ள என்ன வெளிப்படுது, பாவங்கள் வெளிப்படுது. புரியுதுங்களா, பாவங்கள் என்பது என்னுடைய நடக்கை, பாவம் என்பது நான் தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை. அது வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனா என் பாவங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, பாவம் வெளிய தெரியாது. அவன் தேவனோட நெருங்கி இருக்கிறானா, தேவனை விட்டு விலகி இருக்கிறானு யாருக்குமே தெரியாது. ஆனா பாவங்கள் எல்லாருக்கும் வெளியில பகிரங்கமா தெரியும். இப்ப நாம எதை அதிகமா கவனிக்கிறோம், உற்று நோக்கிறோம் அப்படின்னா, பாவத்தை அல்ல பாவங்களை. நாம எதை பார்க்கிறோம், ஒரு மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எதை பார்க்கிறோம், பாவங்களை பார்க்கிறோம். எதை பார்க்கறது இல்ல, நாம நமக்குள்ள சிந்திக்கும் போது கூட பாவத்தை யோசிக்கிறது இல்ல, பாவங்களை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு ஒரு மனுஷனை சந்திக்கும் போது சொன்னாரு, சரி அது அப்புறம் போல, நம்ம இப்ப கவனிங்க, கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 2 கொரிந்தியர். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க, நிறுத்தி நிதானமா படியுமா, நாம் இயேசுவுக்குள், அவருக்குள்னா இயேசுவுக்குள், தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை எனக்காக பாவம் ஆக்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் என்ன எது அறிய மாட்டார், அவர் பாவங்களையா பாவத்தையா, நல்லா பாருங்க, பாவங்கள்னு போட்டிருக்குதா பாவமா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நிமிஷம் கூட அவர் பிதாவை விட்டு பிரியவே மாட்டார். எப்போதும் அவர் யாரோடவே இருக்கிறாருங்க, பிதாவோடவே இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு பாவம்னா என்னன்னு, தேவனை விட்டு பிரிஞ்ச அனுபவம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது.
நம்ம எல்லாம் என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம், மறுபடியும் சொல்றேன், நடக்கை நடக்கைத்தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, பாவம் என்பது தேவனை விட்டு ஒரு மனுஷன் தேவனுடைய ஆளுகையை விட்டு வெளியே வந்து வாழ்றது. ஆனா இயேசு என்ன, எப்படி வாழ தெரியாது இயேசுவுக்கு? பிதாவை விட்டுட்டு ஒரு நொடி கூட அவரால் வாழவே முடியாது. எப்பொழுதும் அவர் என்னோட கூட இருக்கிறாருங்கிறாரு. அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் பேசுறேன். அவர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் செய்யறேன். என்னை தனியா இருக்க ஒருபோதும் அவர் விடவே இல்லைங்கிறாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இயேசு எப்படி என்ன என்ன எதை அறியல? பாவத்தை அறி, பாவம்னா அவனுக்கு தெரியாது. இப்போ இயேசு மேல என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? நான் தேவனை விட்டு விலகி நான் பாவத்துக்குள் இருக்கிறேன். பாவத்துக்குள் இருக்கிறதுனால என் மேல என்ன இருக்குது? என் நடக்கையில் என்ன இருக்குது? பாவங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்கோ, தூங்க கூடாது. என்னுடைய ஆவி தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிறபடினால, என் ஆவியிலே பாவம் இருக்கிறபடினால, என் ஆத்மாவிலே பாவங்கள் இருக்கிறது. இப்ப விளங்குச்சா? மிஸ் விளங்குச்சா? என் ஆவி தேவனை விட்டு விலகிடுச்சு, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரிச்சு போய் கிடக்குது என் ஆவி. ஏன் என் ஆவி மரிச்சிச்சு? ஆதாமுடைய ஆவி மரிச்சு போச்சு. நான் ஆதாமில் இருந்து வந்தவன், அதனால ஏன் ஆவி மரித்து போயிருந்ததுனால எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படின்னு சொல்லுவாரேன். அது அது ரோமர்லே சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஏழாம் அதிகாரம் அவர் முன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் யாரு? ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷன். சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பதினேழாவது வசனத்தை வாசிங்க. பாவங்களா பாவமா? பாவங்களா பாவமா? அப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் வாசம் பண்ணுது, குடியிருக்குது. அது அது ஒரு ஒரு ஜீவனுள்ள ஒரு சக்தியை போல எனக்குள்ள அது என்ன பண்ணிருக்குது? தங்கி இருக்குது. அதனால தேவனுக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க? நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின மனிதன், கற்பனைகளை கை கொண்ட மனிதன். ஆனால் தேவனோடு அவன் என்ன செய்யப்படல? இணைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனுஷனையும் நீதிமான் ஆக்குவது இல்லை. அவர் பவுல் சொல்றாரு, வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் 28வது வசனம், மூன்றாம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அது ஒரு உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கையினால, அந்த பிரமாணத்தினால, அந்த கிரியினால நியாய சார் மன்னிக்கணும், அதை கொஞ்சம் மாத்தி படிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் என்ன வருது? பாவத்தை அறிகிற அறிவு தான் வருதே ஒழிய, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஏன்னா பவுல் சொல்றாரு,
எந்த நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவனா இருந்ததனாலதான் கிறிஸ்துவத்துக்கு விரோதமா அவர் எழும்பினாரு. ஆனா இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் தெரியுது என்னுடைய ஆவியில கடவுள் இல்லாமையே இருக்கிறாரியா, உள்ள பாவம்தான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்குது, என் கிரியினாலையும் என் கட்டுப்பாட்டுனாலையும் தான் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தேனே ஒழிய எனக்குள்ள என்ன வாசம் இருக்குது, பாவ வாசமா இருந்துகிட்டு இருக்குது. எங்க இருக்குது, என்னுடைய ஆவியில பாவ வாசமா இருக்குது. அப்ப நான் தேவனுடைய சுதந்திரவாளி அல்ல. சார் இப்ப அந்த கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அதிகாரத்துக்கு வாங்க, படிச்சதே தான் நம்ம. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நான் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். என்ன பண்ணிட்டாருங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன், நானும் பிரசங்கிச்சிருக்கிறேன், நான் பிரசங்கிச்சதுனால வந்து அன்னைக்கு பிரசங்கம் பண்ணினது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அன்னைக்கு 1 கிளாஸ் பாடம், இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் அதில் வளர்ந்துருக்கிறேன், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அதனால 1 கிளாஸ் படிச்சுட்டு சொல்ற பாடமெல்லாம் தப்பு நல்ல. அவன் 10 வகுப்பு வரும்போது 1 வகுப்பு அவனுக்கு வேலையை செய்யாதுங்கிற மாதிரி. ஆமா, நான் கூட சொன்னேன், நம்ம பாவங்களை எல்லாம் என்ன பண்ணார் இயேசுநாதர் மேல கொண்டு போய், நான் குடி குடி என்னுடைய சிகரெட் குடிக்கிற பழக்கம், சினிமா பார்க்கிற பழக்கம், இந்த பாவங்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணாரு ஆண்டவர் இயேசுநாதர் மேல ஊத்திட்டார், போட்டுட்டாரு. இல்ல இல்ல, பாவம் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம் வேற. பாவம் இருக்கிறனாலதான் பாவங்கள் இருக்குது. இப்போ ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, பாவமாக்குறார். அப்படின்னா தேவனை விட்டு அவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. தேவனை விட்டு பிரிக்கிறாரு. பிரிச்ச உடனே தான் கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே. இப்ப அப்பான்னு கூப்பிட முடியல, இது வரைக்கும் என் பிதா, என் பிதா, என் பிதா, என் பிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு இப்ப என்ன கத்துறாரு, ஏன்னா உறவு கட்டாயிடுச்சு. இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, பாவமாயிட்டாரு. அவர் ஏதாவது செஞ்சாரா சொல்லுங்க, ஏதாவது செஞ்சாரா, ஒண்ணுமே செய்யல. நல்லா விளங்கிக்கும் நான் சொல்ற சத்தியத்தை, அவர் எந்த தப்பு தண்டாவும் பண்ணல. ஆனா இப்ப தேவனை விட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரிஞ்சிட்டார், பிரிக்கப்பட்டுட்டார். இது யார் செயல், சத்தமா சொல்லுங்க, யார் செயல், பைபிள் பைபிள் ஸ்டடிக்கு வந்த இது யார் செயல், இதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு சொல்றது. இது யார் செயல், தேவ செயல் சொல்லுங்க, தேவ. பாவம் அறியாத ஒருவரை தேவன் என்ன வாக்குகிறார், பாவம் ஆக்குகிறார். இது யாருடைய செயல், தேவ செயல். அப்போ நான் யாரு, பாவம், நான் யாரு, பாவம். இப்ப என்ன என்ன வாக்குறார் அவர், தேவ நீதி ஆக்குகிறார். சத்தமா சொல்லுங்க, தேவ பரிசுத்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்தம்ங்கிறது வேற, தேவ நீதிங்கிறது வேற. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாதனாலதான் நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் போய் தேவ சமூகத்துல, ஆண்டவரு ஒரு புழு வந்திருக்கிற ஆண்டவர, ஒரு அடிமை வந்திருக்கிற ஆண்டவர அப்படிங்கிறோம். யாரு, ஆதாம் வரமாட்டேன்ட்டான் பாருங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, இல்ல ஆண்டவரை நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு தகுதியே இல்லை, நான் நிர்வாணமா இருக்கிறேன், நான் உமக்கு முன்னால வரவே மாட்ட முடியாது அப்படிங்கிறான். அவன வர வைக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மிருகத்தை அடிச்சு அவனுக்கு ஒரு தோளுடைய உடுத்துகிறது போல என்னுடைய குற்ற மனசாட்சி நிற்கி நான் தேவனுக்கு முன்பதாக நிற்க செய்வதற்காக ஏன் மேல இருந்த பாவத்தை எடுத்து இயேசு மேல போட்டுட்டு இயேசு மேல இருந்த தேவ நீதியை எடுத்து ஏன் மேல போட்டுட்டார். அல்லேலூயா. இப்ப நான் யாரு, நான் பரிசுத்தம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் என் நடக்கையிலே இன்னமும் சில தவறுகள்
இப்படி யாரும் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது சொல்லுங்க. இல்லைங்க, பவுல் மாதிரிங்க நான் என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ அன்னைக்கே என் குணமெல்லாம் டோட்டலி மாறிடுச்சா? மாறல, இனிமே தான் மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப பாவங்கள் நம்முடைய நடக்கையில் இருக்குது. பரிசுத்தங்கிறது எதில் இருக்குதுங்க? நம்முடைய நடக்கையில் இருக்கிறது. இப்ப தேவனிடத்துல ஒரு மனுஷன் போய் பக்கத்துல நிக்கிறதுக்கு பரிசுத்தம் வேணுமா, தேவ நீதி வேணுமா? அதுக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்ப பாவமான என்ன தேவ நீதியா மாற்றிருக்கிறது? யாருடைய செயல்? ஏன் செயலா? ஏன் திறமையா? சொல்லுங்க. இல்ல, புரிஞ்சுக்கணும். படிக்காதவங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நான் யாரு? தேவனுடைய. அப்புறம் என்ன, என் மேல அது என்ன பண்ணப்பட்டிருக்குது? என் மேல போர்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்னு போர்த்தி இருக்கிறார் ஆண்டவர் என் மேல? இவன் தேவனுடைய நீ. நல்லா மறுபடியும் சொல்றேன், இவன் பரிசுத்தவான் இல்ல, தேவனுடைய நீதியின்னு என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? என்ன, நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னமும் என் நடக்க மாறல. நல்லா கவனி, இன்னமும் என் நடக்க மாறல. ஆனா நான் யாரு? தேவனுடைய நீதி. நான் நீதிமான். சத்தமா சொல்லுங்க, நான் நீ ஒத்துக்கணும். நான் சொல்ல, வேதம் சொல்றதை உங்களுக்கு நான் விளக்கிறேன். நான் இல்லைங்க, நான் பாவி தாங்க, இருந்துக்குங்க, வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது நீங்க யாரு? தேவனுடைய நீதினா என்ன? நீதி உங்க மேல வந்துட்டா நீங்க யாரு? நீதிமான். நீங்க யாருங்க? நீதிமான். சத்தமா சொல்லுங்க, நான் நீ. யார் செயல்? தேவ செயல். எப்படி பாவம் அறியாத இயேசு பாவமானது தேவ செயலோ, அதே போல பாவத்தின் மொத்த உருவமாயிருந்த நானு இன்னைக்கு தேவ நீதியா நீதிமானா மாறி இருக்கிறேனா, அது தேவன் செய்த செயல். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இப்ப நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப எனக்கு என்ன உரிமை உண்டு? கிருபாசன தண்டில போறதற்கு எனக்கு உரிமை உண்டு. அவர்கிட்ட போய் அப்பா டேடி அப்படின்னு போய் கொஞ்சருக்கான உரிமை உண்டு. ஆனா பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் தெரியுமா? நம்மள எல்லாத்தையும் இந்த தேவ நீதியை குறிச்சு நமக்கு சொல்லித்தராம நம்முடைய நடக்கைய குறிச்சே நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி, நீ நேத்து இப்படி பண்ணணும் தானே, முந்தானத்தை நீ இப்படி செஞ்சவன் தானே, போன வருஷம் நீ இப்படி பேசினவ தானே, 10 வருஷத்துக்கு முன்னால இதை செஞ்சவ தானே அப்படின்னு நம்ம குற்றங்களையே நடக்கைகளையே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறான் பிசாசு. ஆனால் தேவன் உங்களை தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வதற்காக தன்னுடைய நீதியை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனிடத்தில், தேவனிடத்தில் நெருங்குவதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஒரு வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ரோமர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Thank you, Lord. Hallelujah. 5:17 அல்லாமலும் அந்த ஒருவன் மூலமாய் போதும் நீதியாகிய ஈவு. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கங்க, நீதியாகிய ஈவு. சத்தமா சொல்லு, நீதி எப்படி வந்திருக்குது? ஈவா வந்திருக்குது. என்ன கவனிங்க, கவனத்தை செதற விடாதீங்க தயவு செஞ்சு. நீங்க யாரு? நீதி, தேவ நீதி. நீங்க தேவ நீதி ஆகும்படிக்குத்தான் பாவம் அறியாத அவர் பாவமானார். ஆகவே நான் யாரு? தேவ நீதி. இந்த தேவ நீதிய ஏன் கிரியினால எனக்கு ஆண்டவர் கொடுக்கல? நான் நல்லவன், நான் உத்தமன்,
இந்த சபையை நல்லா நடத்துவாரு, இந்த திருச்செங்கோட்டை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாரு, பெரிய ஊழியத்தை செய்வான் அப்படின்னு நம்பி எனக்கு இந்த நீதியை அவர் கொடுக்கல. ஹலோ, நாமெல்லாம் ஒருத்தனோட பொறுப்பு அதை எப்படி கொடுக்கிறோம்? அவங்கள ஆளை பார்த்து, அவங்களுடைய தாளந்தெல்லாம் பார்த்து, நல்லவனா கெட்டவனா ஒழுங்கு அறுப்பானா அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய அவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பொறுப்பை நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். சில ஆளுகளுக்கு இவனெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து என்ன பண்ணிடுவோம்? நம்ம நிராகரிச்சிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்னுடைய நடவடிக்கைகளை எதையுமே பார்க்கல, என் புத்தி எதையும் பார்க்கல, என் குணத்தை எதையும் பார்க்கல, என் அளவு கடந்த நேசம் என் மேலே வச்சதுனால இவன் தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்றது எனக்கு பிரியமில்லை, இவன் என் கூட இணைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக என் மேலே வச்ச அளவு கடந்த பாசத்தினால என்னை தேவ நீதியாக மாற்றியிருக்கிறாரு, இலவசமாக எடுத்து எனக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவ நீதிங்கிறது என்னங்க? இலவசமா தேவன் கொடுத்த ஒரு ஆயுதம். ஆமென், அல்லேலூயா. எதற்கு இந்த ஆயுதம்? ஆயுதம்னு சொல்ல முடியாது. ரோமர் புஸ்தகத்தில் மறுபடியும் படிக்க படிக்கும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ரோமர் 3:23 திருப்புங்க மறுபடியும். 21 வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க யாராவது ஒருத்தர். சாந்தி மேடம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல், என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம்னா என்ன? பழி செலுத்தணும், காணிக்க போடணும், உபவாசிக்கணும், அப்புறம் தேவனே என் மேல இறங்கும் 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 இறங்கன்னு போய் கண்ணீர் விட்டு என்ன பண்ணணும்? என் பாவத்தை மன்னியும் மன்னியும் மன்னின்னு போய் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா கதறணும், கூப்பாடு போடணும். இதெல்லாம் என்னங்க? நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைய பலிகளை செலுத்தணும். இப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய கிரியைகளின் மூலமா தேவன் என்ன பண்றது? திருப்திப்படுத்தி எப்படியாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கறது தான் என்னது? நியாயப்பிரமாணம். ஆனா இப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட உங்க நடக்கையினால என்ன செய்ய முடியாது? நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன்னா இந்த நடக்கை கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். சூழ்நிலை மாறும்போது உங்க சுபாவம் என்ன ஆயிரும்? தபால்னு வெளியில வந்துடும். உதாரணமா நான் ரொம்ப முன்கோபக்காரன் வச்சுக்கோங்களேன், இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஆண்டவர் சொல்றாருடே உன் முன்கோபம் ரொம்பவும் தப்பு, நீ முன்கோபத்தை விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நானே என் மனசாட்சியில என்ன செய்யறதை நானு தப்புன்னு உணர்றேன். இப்போ அடுத்த நாள் இருந்து என்ன பண்ணுவேன் நான்? கோவம் வராத மாதிரி என்ன என்ன பண்ணிக்குவேன்? நான் அடக்குவேன், பல்ல கடிச்சிட்டு. கோவம் வந்தா கூட மனைவி பேசினாலும் பிள்ளைகள் பேசினாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசினாலும் என்ன பண்ணுவேன் நான்? நான் மட்டும் இயேசுவை ஏத்துக்காம இருந்தேன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி பேசுறதெல்லாம்? நான் மட்டும் இயேசுவை ஏத்துக்காம இருந்திருந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு தான் பேர் என்ன? சுய கட்டுப்பாடு. இது ஒரு கட்டம் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு கட்டம் தாண்டிச்சுன்னா அதுக்கு முன்னால முன்கோபம் வந்தா வாயில பேசுவேன் அல்லது கையில பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒரு 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 வருஷமோ 6 மாசமோ அதை அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது பீறிட்டு வெளியே வரும்போது அருவாளை தூக்குறவனா மாறிடும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ உங்க குணத்தை நீங்க என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்கிறதுக்கு தான் பேர் என்ன? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். நீங்க அடக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. பாவம் வெளியே போனதை குறித்த அறிவு இல்லை. வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அந்த வசனம் என்னன்னு தெரியாது. அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே இப்பொழுது நீர் விடுதலையாக்குறதாக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னையா சத்தியம்? இயேசு பாவமானாரு, நான் தேவநீதி ஆயிட்டேன். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள என்ன இருக்குது?
தேவ நீதி இருக்குது. சரி, வாசிமா. என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? என்ன பண்ணப்பட்டிருக்குது? என்ன பண்ணப்பட்டிருக்குது? வெளியாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடக்கி வச்சிருந்தத எல்லாரும் வாங்கிட்டீங்களா? என்னங்க? அதாவது நான் ஒரு 1000 கோடி ரூபாய சூட்கேஸ்ல போட்டு என்ன பண்றேன்? நான் அமுக்கி வச்சிருக்கிறேன். எத்தனை கோடி? 1000 கோடி. நீங்க எல்லாரும் கடன் பிரச்சனையில வந்து நிக்கிறீங்க. ஒரு 100, 100, 150 பேர் கடன் பிரச்சனை வந்து என்ன செய்யறீங்க? உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கு எப்படியாவது 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சூட்கேஸ திறந்து அள்ளி அப்படி வீசி விட்டு வேணுங்கிறவங்களாம் எடுத்துக்கங்க. அப்படின்னா அதுக்குதான் பேர் என்ன? உள்ள இருந்தது இப்ப என்ன வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு. குடிக்கிறவங்களாம் கப்பு 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 கப்புன்னு புடிச்சு கொண்டு போய் கடனை கட்டிட்டு வந்துடலாம். விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சா விளங்கலீங்களா? இப்ப தேவ நீதி என்ன ஆக்கப்பட்டிருக்குது? வெளியாக்கப்பட்டிருக்கிறது. என் பக்கத்தில் இருக்குது, சுத்தி இருக்குது, உலகம் முழுசு இருக்குது. அம்மே அல்லேலூயா. உலகம் முழுசு என்ன இருக்குது? இப்போ தேவ நீதி இருக்கிறது. நாம் உலகம் முழுசு என்ன இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான். உலகம் முழுசும் என்ன கிடைக்குது? எங்க கிடக்குது? பாவத்துக்குள்ள கிடக்குது, பொல்லாங்குனுக்குள்ள கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அது உண்மைதான். அதை விட மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் தேவ நீதி ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதை குறித்து அது என்னவா? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிறது. பற்றதுன்னா என்ன? பிடிச்சுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் எதனால பலிக்குது? விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இலவசம்தான். ஆனா ஒரு கண்டிஷன். இப்ப நம்ம பொங்கலுக்கு கவர்மெண்ட் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய்னு அறிவிச்சாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன இருக்கணும்? ரேஷன் கார்டு இருக்கணும், அரிசி கார்டா இருக்கணும். அரிசி கார்டு இருந்தா யாரு வேணாலும் என்ன பண்ணலாம்? அப்ப இலவசம் தானே? இலவசமா இல்லையா? இலவசம் தான். ஆனா என்ன வேணும்? கார்டு வேணும். இலவசத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? இப்ப தேவ நீதி ஃபுல்லா இருக்குது, உலகம் முழுசு நிரம்பி இருக்குது. ஆனா அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களுக்கு விசுவாசம் வேணும். இயேசுவை பிடிச்சுக்கிற விசுவாசம் இருந்தா போதும், என் மேல தேவ நீதி வந்து உட்கார்ந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. விசுவாசிக்கிற எவர்களுக்கு உள்ளும் ஆவியில, எவர்களுக்கும் உள்ளும், எவர்கள் மேலும், அது என்ன பண்ணும்? இப்ப பலிக்குதா? பழிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? என்ன பலிக்குது? பலிக்குதுன்னா என்ன? பலிக்குதுன்னா என்ன? இப்போ நீ நாசமா போவேன், மண்ண வாய் தூத்திட்டாங்க, உடனே சொல்லிங்க அவ விட்ட சாபம் பலி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைவேறிடுச்சு, செயல்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். சாபம் நிறைவேறாது, தேவ நீதி நிறைவேறுகிறது. ஆமென். விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும், எல்லார் மேலும் அது செயல்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் தேவ நீதி. நான் தேவ நீதி. இந்த தேவ நீதி என்ன பண்ணப்பட்டிருக்குது? எல்லாருக்கும் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு. இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். தீர்த்து புஸ்தகம் எடுங்க. நான் அதான் பிரசங்கம் பண்ண நினைச்சேன், மாறி போயிடுச்சு. தீர்த்து புஸ்தகம் 2:11 வாசிங்க. எல்லா, சத்தமா சொல்லுங்க, எல்லா மனுஷரும்
எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னம் ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழி வந்துருச்சு? தேவ கிருபை பிரசன்னம் ஆயிடுச்சு. இனிமே அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவர் அவர்களுடைய விருப்பம். இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், உங்க நீ இயேசுவை விசுவாசிச்சினா உனக்குள்ளையும் ஊ மேலையும் என்ன இருக்கு? தேவ நீதி இருக்குது. இப்ப நான் யாரு? தேவ நீதி. தேவ நீதி சத்தமா சொல்லு, நான் யாரு? தேவ நீதி. ஸ்தோத்திரம். ஐயா எனக்கு இன்னும் கோபம் வருதுங்கய்யா, இன்னும் என்ன வருது? கோபம் வருதியா? அப்ப நான் நீதியா, நீதிமானாயா? வேதம் சொல்லுது நீ நீதிமான் தான். அல்லேலூயா. எவ்வளவு பேர்த்தினால விசுவாசிக்க முடியுது, நம்ப முடியுது? நம்ம வசனத்தை காண்பிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ரோமர் புஸ்தகத்திலே தொடர்ந்து வாசிப்போம். 5:1 வாசிங்க. எவ்விதமாக? இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசணும் பாத்தீங்களா, அப்படி நினைச்சுக்குங்க. இவ்விதமாக இது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இன்னைக்கு சபையில வந்து என்ன தெரியுமா பண்றாங்க? பாவமா இருக்குது சில நேரங்களில். எப்படின்னா, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு வாலிப பிள்ளைகளை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டார்ச்சருக்கு மேல என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கம் பார்க்காத, இந்த பக்கம் திரும்பாத, என்ன ட்ரெஸ் இப்படி போட்டிருக்குற, நீ எல்லாம் கோயிலுக்கு வர்றவளா இல்லை சினிமாக்காரியா அப்படின்னு என்னென்னமோ பள்ளி என்ன செய்றாங்க? திட்டுறாங்க. பரிசுத்தம், பரிசுத்தமாக முடியலையா போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணு? கதறு. நான் அப்படிதான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ளவே, ஓ கதவு சாத்திக்கோ, கத்து, நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணு? அழு. இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே, என்ன செய்ய? கூப்பாடு போடு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் இறங்கி உனக்கு அதுல இருந்து விடுதலையை தருவார். என்ன ஒன்று ரெண்டு கிடைக்குங்க, எல்லாமே இப்படி என்ன செய்யாது? கிடைக்காது. சத்தியத்தை தெளிவா முத புரிஞ்சுக்கிட்டா பாவத்துல இருந்து தாளாரமா வெளியே வந்தரலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இதை தான் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா, ஒரு ஒரு பாஸ்டர் இதை பேசும்போது இப்படி சொன்னார். எப்படின்னா, எதை முத பேசணும்? தேவ நீதியை பற்றி பேசணும். எதை பேசணும்? முத நீங்கள் யாரு? நீதிமான் அப்படின்னு முத பேசணும். அதுக்கு அடுத்து தான் எதை பேசணும்? பரிசுத்தத்தை பற்றி பேசணும். இன்னைக்கு தேவ நீதிங்கிறதெல்லாம் யாரும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் நீ என்ன வாங்கணும்? பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அவனும் அப்படித்தான் நினைக்கிறான். அவனும் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் சர்ச்சுக்குள்ள வாரான். எதுக்கு சர்ச்சுக்குள்ள வாரான்? பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலை கிடைக்கணும்னு. இங்க வந்தோடனே நீ பாவம் செஞ்சா நரகத்துக்கு தான் போவ, நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செஞ்சா தேவன் மேல கோபமா? அவர் பொச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இவன் பார்க்கறான், ஐயோ என்னால முடியலையே, எதுக்குடா வம்பு? இருந்து தேவன் பச்சிக்கு அக்கிரியா இருந்தா அக்கினிக்கு இது போட்டு எரிச்சுட்டா வம்பு போயிடுறேன் அப்படின்ட்டு சிலர் என்ன போயிடுறாங்க? பின்மாட்டத்திலே போயிடுறாங்க. இது எப்படின்னா, வண்டியில மாட்டை முன்னால கட்டுறதுக்கு பதிலா மாட்டை பின்னால கட்டிக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? அடி அடினு அடிக்கிறது. இந்த மாடு என்ன பண்ணும்? போவோம், போகுமா? வண்டி போகுமா? வண்டி நவருமா? கொஞ்ச நாள் கழிச்சு சபையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு என்ன பண்ணும் இந்த மாடு? வண்டியும் வேண்டாண்டா ஒன்றும் வேண்டாண்டான்னு அத்துக்கிட்டு ஓடுறது தான் பார்க்கும். இல்லைன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும், நாம நடிக்க கத்துக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பரிசுத்தவான்களை போல. ஆனா பாவத்திலிருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஜெயமே கிடைக்காது. அப்ப வண்டியில கொண்டு வந்து மாட்டை எங்க போட்டணும்? முன்னால போட்டணும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முத நீங்க நீதிமான், உங்க மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நீதி, தன்னுடைய நீதியை உங்க மேல வச்சிருக்கிறாரு. யாருடைய நீதி? அவருடைய நீதி உங்க மேல வச்சிருக்கிறாரு. நீ இதை அறியில், இந்த சத்தியத்தை அறிஞ்சு இதுக்காக கர்த்தரை நீ ஆராதிக்கலன்னா உன் பாவத்திலிருந்து விடுதலை வர பெறவே, பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா,
பல்ல கடிச்சிட்டு வேணா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்து பார்க்கலாம், அது மறுபடியும் என்ன பண்ணிருங்க வெளியில வந்துடும். ஆனா நீ நீதிமான் என்பதை நீ விசுவாசிக்க ஆரம்பிப்பாயானால் உன் பாவம் உன்னை விட்டு விலக ஆரம்பித்து விடும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, சில வியாதியை உங்களை விட்டு போயிடும். நான் நீதிமான் நீதிமான் நீங்க அறிக்கிட்டு பாருங்க, வியாதி உங்க பக்கத்தில் இருக்காது, கடன் பிரச்சனை மாற ஆரம்பிச்சிடும். ஆமென், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிசாசுடைய சகல கிரியைகளும் இருளும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், நீங்கி போயிடும். சோத்துறோம், அல்லேலூயா. விளங்குதா? உங்க மேல இப்ப நீ யாருக்கு அதிகாரம் கிடையாது, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா சபையில் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ டிவி பார்த்தினா உன் வீட்டில் வந்து நடு வீட்டில் யார் உட்காந்துக்குவா? நான் அதுக்காக டிவி பார்க்க சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தப்பு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா நீங்க யாரு? தேவ நீதி. அதை விசுவாசிச்சு பரிசுத்தத்துல வளரணும். ஆமென், அல்லேலூயா. உங்களை அறியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா குற்ற உணர்வுக்கு உள்ளாகாதீங்க. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் அங்க வலது பரிசுத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முடிஞ்சா உங்களுக்கு அடுத்த வாரம் அதை நான் உன்னை பிரசங்கிக்க விரும்புறேன், வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன். ஆமா, நல்லா கவனிங்க, சொல்றேன், இப்பவே சொல்லிடுறேன். பேதுரு இயேசுநாதர் என்ன பண்ணா? மறுதளிச்சான். சரி, அப்புறம் மறுதளிச்சதோட நிறுத்திட்டாரா? தூசிச்சான், சபிச்சான், அதோட நிறுத்திட்டானா? பேதுரு முத முத சந்திக்கும் போது எப்படி சந்திச்சார் ஆண்டவர்? உன் வலைய அந்த பக்கம் போடு. அவன் சொல்றான், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு அகப்படலை, இருந்தாலும் உங்க வார்த்தையின்படி என்ன செய்யறேன், நான் இப்ப மீனை போடுறேன் அப்படின்னா. போட்டானா? போட்டுட்டான். போட்ட உடனே வலை கிழித்தக்கு மீன் கிடைச்சிருச்சு. மீன் கிடைச்ச உடனே இப்ப என்ன சொல்றான் அவன்? நான் பாவி, நீங்க என்ன விட்டு போயிருங்க, இங்க இருக்காதீங்க. எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறீங்க? பைபிள் படிச்சிருந்தா தெரியும். பார், மீன் வலையில மாட்டின உடனே, அது வரைக்கும் கம்மன் இருக்கிறான், பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், போட்டை கொடுத்துருக்கிறான், இப்ப மீன் இவர் வலையில வார்த்தை சொன்னோடனே மீன் மாட்டின உடனே இப்ப என்ன பண்றான்? நான் பாவி, குற்ற ஒன்று வந்துருச்சு, இப்ப நீங்க என்ன விட்டு போயிருங்க, விலகிறான். ஆனா ஆண்டர் சொல்றாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாத்துறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டு போய் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் கூடவே வச்சிருக்கிறாரு. இவன் மறுதளிப்பான், சபிப்பான், சத்தியம் பண்ணுவான், எல்லாருக்கும் தெரியும். சரி, அதைத்தான் பண்ணிட்டான், மன்னிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்றான்னு தெரியுமா? பார்த்தான், கொஞ்ச நாள் பார்த்தான், இந்த இயேசுநாதர் உயிரோட வருவாரு வருவாருன்னு சொன்னாரு, இவர் ஒன்றும் வந்த பாட்ட காணா, இவரை நம்பி தான் நம்ம வள நாள் பொல போட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே போச்சு, சோத்துக்கே வழி இல்லை, அதனால நான் மீன் பிடிக்க போறேன்டா அப்படின்னு முத ஆரம்பிச்சதே யாரு தெரியுமா? பேதுரு தான். டேய், நீ போறீன்னா நாங்களும் உங்க பின்னாலே வரண்டஞ்சு, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மீன் பிடிக்க போறாங்க. இப்போ யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் எடுத்துக்கங்க, இருபத்தி ஓராம் அதிகாரம். மூணாவது வசனத்தை வாசிங்க. மீன் பிடிக்க போகிறேன் என்றான், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பழைய மாதிரி கதையாதான், இப்பவும் மீன் பிடிக்க முடியல. அப்புறம் எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சுங்க? அப்ப விடிய விடிய பிரயாசப்படுறான், என்ன பண்ணல, ஒரு மீன் கூட கிடைக்கல. இயேசு எங்க வந்து நிக்கிறாரு? நான் இயேசுவா இருந்திருந்தா ஏன்னா மூன்றரை வருஷம் கூடவே இருந்து தின்னீங்களாடா, கடைசியில என்ன சிலுவையில் அடிச்சாங்கன்னு சொன்னோட என்ன விட்டுட்டு மறுபடியும் பழைய தொழிலுக்கு? ஆமா, இந்த பன்னியை குளிப்பாட்டி நடுவுட்டில் வச்சாலும்
இது திருந்தவே திருந்தாது. இவங்களுக்கு போல நம்ம மடி அடுத்து என்ன பண்ண போறோம், வேற 12 பேர்த்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு நான் இயேசுவா இருந்திருந்தா போயிருப்பேன். ஆனா இயேசு மறுபடியும் என்ன பண்றாரு, அவங்கள தேடி வந்து கரையில நிக்கிறாரு. கவனிங்க, ஆனா சீசர்களுக்கு வந்து இவர் இயேசுதாங்க நிக்கிறாருன்னு தெரியல. இயேசு அவர்களை நோக்கி என்னன்னு கூப்பிடுறாரு, பிள்ளைகளே போயா ஒண்ணுமே நாங்களே விடிய விடிய கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்காம இருக்க நீ வந்து சாப்பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, முதல்ல அங்க ஆழத்துல போடுங்கன்னு சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு, வலது உரமா போடுன்னு சொல்றாரு. அப்ப வலது உரமா போடாம இருந்திருப்பாங்களா, வெடிய வெடிய வலது போறான் இடது போறான் முன்ன பின்ன எல்லாம் போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டான், ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப அவர் சொல்றாரு வலது பக்கமா போடு, போட்டா இப்ப என்ன பண்ண முடியல, இழுக்க முடியல, ஏராளமான மீன். எப்படி அவ்வளவு நேரம் அந்த மீன் எல்லாம் எங்க இருந்துச்சு, எங்கெங்க இருந்துச்சு இவ்வளவு நேரம் மீன், அங்கதான் இருந்துச்சு கடலுக்குள்ள, ஆனா வலைக்குள்ள மட்டும் சிக்கல. ஆனா இயேசு சொன்னோருன்னு எல்லா மீனும் வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிச்சு, அதுவா வந்து உள்ள விழுந்துருச்சு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, நமக்கு ஒருத்தர் நன்மை கூடவே வச்சிருந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கா, அவனுக்கு ஒண்ணுமே, அவனை சந்தியும் ஆண்டவர் அப்படி ஜபம். எப்படி அவனை சொல்றது, எப்படி ஆண்டவர் அவனை சந்தியும் ஆண்டவர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், போட்டு தள்ளுங்க ஆண்டவரேன் அர்த்தம். இவன் கத்தர கத்த என்ன தெரியுமா, அவன் என்ன பண்ணணும், நம்ம ஜபம் அப்படித்தான். ஆனா இயேசு பாருங்க எவ்வளவு அன்பா வந்து மறுபடியும் என்ன பண்ணுங்க, வலது பக்கம் போடுங்கடான் சொல்லிட்டு மீனுக்கும் கட்டளை கொடுத்துட்டாரு, வந்து உள்ள மாட்டிக்கிங்க அப்படின்ட்டு, மாட்டிக்கிச்சு இப்போ, இழுக்க முடியல, இழுக்க முடியல. யாரு, யோவான். இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் யாருங்க, யோவான். அவர் யாரு, இயேசு கர்த்தர்னு சொல்றான். நல்லா கவனிங்க, இது ஒருத்தர் எடுத்துட்டு எப்படி பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, பேதுரு அம்மனை குண்டியோட என்ன செஞ்சான், மீன் பிடிக்க அப்படித்தான் இருக்குது. அவன் வஸ்திரம் இல்லாத இருந்ததுனால, அதாவது இது எப்படி புரியலன்னா என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, எப்படின்னா அவங்க கால் வழியாக தான் ட்ரெஸ் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கால் வழியாக ட்ரெஸ் போடுவாங்க. காலு தெரிஞ்சாவே அதுக்கு பேர் என்ன தெரியுமா, நிர்வாணம். காலு தெரிஞ்சாவே அதுக்கு பேர் என்னங்க, நிர்வாணம். நல்லா கவனிக்கணும், இளைய குமாரன் சொத்தையெல்லாம் விற்று என்ன பண்ணிட்டான், தூர தேசத்துக்கு கொண்டு போய் அழிச்சிட்டான். இப்போ மனம் திரும்பி என்ன பண்ணுறான், வேலைக்காரனா என்னை சேர்த்திக்கிங்கன்னு வர்றாரு. ஆனால் யூத பழக்கத்தின்படி ஒரு தகப்பன் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாருங்க, மேலிருந்து கீழே கால் வரைக்கும் போட்டிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கால் வெளியே தெரிஞ்சால் யூதனுக்கு என்னங்க, நிர்வாணம், அவமானம். அதனால் வெளியே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. இப்போ தூரத்தில் மகன் என்ன பண்ணிட்டார், அப்பா பார்த்துட்டாரு. அப்பன் ஓடி வந்தாரா மகன் ஓடி வந்தானா, சத்தமா சொல்லுங்க. இப்ப கால் வழியா ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, எப்படி ஓட முடியும், யூதனால ஓட முடியாது. உங்களுக்கு தெரியலன்னா யூத வரலாறு படியுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. அங்கி வழியா போட்டிருக்கிறதுனால அவனால் என்னதான் பண்ண முடியும், நடக்கத்தான் முடியும், ஓட முடியாது. அப்ப அப்பா எப்படி ஓடி இருப்பாரு சொல்லுங்க, எப்படி ஓடி இருப்பாரு. ஏங்க நீங்க லுங்கி கால் வழியா கட்டி இருக்கிறீங்க, கன்னடி பிரதர் கவனிங்க, கால் வழியா லுங்கி கட்டி இருக்கிறீங்க, உங்க பேரங்க தூரமா பொத்துன்னு விழுந்துட்டான்,
ஓடி எடுக்கணும். அங்க ஒரு எருமை வேற ஒண்ணு புஷ்ன்னு முற்றக்கு வந்துகிட்டு இருக்குது, எப்படி போவீங்க நீங்க? வேட்டிய மடிச்சு கட்டிட்டு ஓடுவீங்க. இப்ப எப்படி ஓடுறாரு தகப்பன்? நிர்வாணமாய் ஓடுகிறான். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்ப தகப்பன் தன்னுடைய மானத்தை இழந்து மனம் திரும்பி வருகிற மகனை அணைத்துக் கொள்வதற்காக எப்படி ஓடுறாருங்க? யூத வழக்கத்தை மீறி, பாரம்பரியத்தை மீறி, தன்னை அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எங்கிட்ட வரணும்னு ஓடுறாரு. ஹல்லேலூயா. அது மாதிரிதான் இயேசு நிர்வாணமாய் சிலுவையில தொங்கினார். அப்ப டிரெஸ் இல்லாம தொங்கினாருன்னு போட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்வாணமானாருன்னு என்ன அர்த்தம்? முழு சரீரத்தை மறைக்கக்கூடிய உடை அவருக்கு இல்ல. தயவு செஞ்சு தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க வசனங்களை. இப்ப பேதுரு நிர்வாணமா இல்ல, கீழே அவருக்கு என்ன கிடையாது? டிரெஸ் இல்ல. அதனால எடுத்து சட்டை எடுத்து கட்டிக்கிட்டு என்ன பண்றான்? கடல்ல குதிச்சு இங்க விலகி போறானா? என்ன பண்றான்? கடல்ல எதுக்கு குதிச்சான்? எதுக்குங்க கடல்ல குதிச்சான்? இயேசுநாதர்கிட்ட வர்றதுக்கு குதிச்சான். ஹலோ, எதுக்கு குதிச்சான்? இயேசுநாதர்கிட்ட வர்றக்கு குதிச்சான். ஏன்னா இப்ப படகு வந்து சேரணும்னா லேட் ஆகும், வலை வேற இழுக்க முடியல. இப்ப இவனுங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு தான் போட்ல வந்து இயேசுநாதர்கிட்ட சேருவாங்க. ஆனா அது வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. நான் இயேசுநாதர்கிட்ட உடனே என்ன பண்ணணும்? போகணும்னு குதிச்சு நீந்தி, அப்பா பொத்துக்கான கடல்ல நீந்தி இயேசுநாதர்கிட்ட வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணுனா, ஏன் மீனை பிடிச்சோடனே நான் பாவி, நீங்க போயிருங்க அண்ணா. இப்ப என்ன சொல்றான்? குதிச்சாவது நான் இயேசுநாதர்கிட்ட வந்துடணும்னு ஓடி வர்றான். இப்ப அவன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? நீதியை அவன் மேல் போட்டிருந்ததுனால அவன் மனசு குற்றப்படுத்தவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அடுத்து அப்பா என்ன பண்றாருன்னு பாருங்களேன். இப்ப புரிஞ்சுச்சேன் ஏன் பேதுரு குதிச்சாருன்னு. 200 மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, இழுத்துக்கிட்டு வந்து சேரணும். அது வரைக்கும் தாமதிக்கிறவனுக்கு விருப்பம் இல்ல, ஏசபாட்ட வந்துடணும்னு ஓடி வர்றான். சரி, என்ன போட்டிருக்குது? ஹலோ, இவரே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாருங்க. இவரே அப்பாவே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாரு. முதல்ல அவங்க கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டார்? அதுக்குள்ளேயே கறி நெருப்பு வச்சு, விறகெல்லாம் வச்சு, பற்ற வச்சு, அங்கே அடுப்பு கூட்டி மீனை வறுத்து வச்சிருக்கிறார். பிள்ளைங்க வருவாங்க, வந்தோடனே என்ன பண்ணணும்? சாப்பிடணும்னு சொல்லி. சரி, இயேசு அவர்களை நோக்கி, ஏன், என்ன காரணம்? அந்த மீனிங் கொண்டு வாங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீங்களாம் என் பிள்ளைங்க, உங்க சம்பாத்தியத்தையும் கொண்டு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பமா சாப்பிடலாம். ஹலோ, எப்படி சாப்பிடலாம்? குடும்பமாக்குறாருங்க. ஒன்னது என்னது எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். தன்னுடைய அன்பை அந்த அளவுக்கு மறுதளித்த, மீன் பிடிக்க போன சீசன் இடத்துல அவர் தன் அன்பை வெளிப்படுத்தினார். ஒதுக்கல, என்ன பண்ணலைங்க? ஒதுக்கல. அப்ப நீங்களும் ஒதுங்கி போக வேண்டாம். அல்லேலூயா. ஒருவேளை அறியாம தப்பு செஞ்சா அந்த தப்பை அவர் மன்னிக்கிறதுக்கு பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அதுக்கு பின்னால்தான் அறிக்கையிடணும், பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிப்பதற்கு அவருடைய ரத்தம் நீதி உள்ளதாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எங்க அப்பா கிட்ட வரக்கு எனக்கு எந்த தடையுமே இல்லை. ஆமென். இப்ப ரோமர் புஸ்தகத்துக்கு மறுபடியும் வாங்க தயவு செஞ்சு. ரோமர் புஸ்தகம் 3 அதிகாரம், சாரி 5 அதிகாரத்தை வாசிங்க. 5 அதிகாரம் முதல் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த பிரிவினையும் இல்லை. ஏன்னா என் மேல என்ன இருக்கு? தேவ நீதி இருக்கிறது. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த பிரிவினையும் இல்ல. கிருபாசன தண்டையில போருக்கு ஆண்டவர் எனக்கு கிருபைய கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு இடையில என்ன உண்டாயிடுச்சு? சமாதானம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு அவர் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார். எப்படி? என் மேல் இருக்கிற பாவத்தை தூக்கி இயேசு மேல வச்சு, இயேசு மேல இருந்த நீதியை தூக்கி என் மேல வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. ஆமா, 9 வாசிங்க. இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்க, அப்படின்னா ஃபியூச்சரா பாஸ்டா? பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? நீதிமானாக்கப்பட்டுட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் யாரு? அவருடைய ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு பிலீவ் பண்ணுங்க, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமானாக்கப்பட்டிருக்க நீங்களாக அவராலே நாம், இது ஃபியூச்சரா பாஸ்டன்ஸ், ரட்சிக்கப்படுவது. இனிமே தான் ரட்சிக்கப்படுறது. அது எங்க? நம்முடைய நடக்கையில. நம்முடைய நடக்கையில இனிமே தான் நாம் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். ஆனால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். விளங்கிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபை எல்லாம் எதை மறந்துருச்சு தெரியுமா? நீங்க நீதிமான் உங்களை சொல்றது இல்ல, அப்படி சொன்னா அது கள்ள உபதேசம், கல்ட்டுங்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீங்க யாரு? நீதிமான ஆனதுக்கு பின்னாலதான் உங்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி அவர் ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது. நீங்க விடுதலையாக்கப்படுவது, உங்க பாவம் மன்னிக்கப்படுவது, உங்க சுபாவம் மாறுவது, உங்களுடைய புத்தி மாறுவது அதிக நிச்சயம். எப்போ மாறும்? நான் நீதிமான்ங்கிறத விசுவாசிச்சாதான். ஹல்லேலூயா. இன்னும் நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். விளங்குதா நான் சொல்றது? சொல்லுது. விளங்குதா? விளங்கலிங்க. உங்க அம்மா நல்ல வடை பாயாசம், ரசம், பருப்பு, புளிக்குழம்பு, அப்பளம், பொரியல், கூட்டு எல்லாம் செஞ்சு டேபிள் மேல எடுத்து வச்சு வச்சிருக்காங்க. நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு எங்க அம்மா போடுறது இல்ல, எங்க அம்மா எனக்கு சாப்பாடு போறதுல நான் பசியிலே கடந்து சாவறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அம்மா, அட அறிவு கட்டவனே, புத்தி கட்டவனே, 35 வயசு ஆகி போச்சு, எருமாடு மாதிரி தடுமாறி மாதிரி வளர்ந்து போயிட்ட, எல்லாம் டேபிள் மேல இருக்குது எடுத்து சாப்பிடாடா, ஏண்டா இப்படி அவமானப்படுத்துற, கேவலப்படுத்துற? வெளியில போய் பக்கத்து வீட்டுல போய் சொல்றான், எங்க அம்மா எனக்கு சோறே போடுறது இல்லைங்க, ஆனா சாப்பாடு எப்படி இருக்குது? டேபிள் மேல எல்லாம் மீன் கீனு, மீன், கறி, சிக்கன், முட்டை எல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் சனிக்கிழமை சாப்பிடலாம், கறி விருந்து இருக்குதுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. ஆனா பையன் என்ன சொல்றான் வெளியில போய்? எங்க அம்மா சோறு, நான் பசியா கிடக்குறேங்க, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, என்ன மாதிரி உலகத்துல யாரும் பிறக்க கூடாதுங்க, எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. சொல்றமா இல்லையா? விசுவாசிங்க. தயவு செஞ்சு நீங்க யாரு? நீதிமா. நீ பாவி இல்ல. உங்களை ஆண்டவர் ஈவு இறக்கப்பட்டு உங்க மேல கருணை வச்சு, உங்க மேல அன்பை வச்சு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தன்னுடைய நீதியை உங்கள் மேல் போர்த்தி இருக்கிறா. என் பிள்ளை எங்கிட்ட வரட்டும், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கட்டும், என்னோட அவன் உறவுல சமாதானமா சந்தோஷமா வாழட்டும், அவனுடைய பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு விலகட்டும். அவன் சுபாவம் எப்படி? பாவம் உள்ள வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா சுபாவங்கள் மாறி 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 காலகட்டங்கள்ல வளர்ந்துச்சோ, அதே போல இப்ப நீதி வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலகட்டங்கள்ல சுபாவங்கள் எல்லாம் மாறி நாம் அவரை போலவே மாறப்போகிறோம்.
ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபை என்ன பேசுது, உள்ள நுழைஞ்சோர நீயே நீ எல்லாத்தையும் கழட்டிட்டு மொட்டையாயிட்டு பரிசுத்தமா இருக்கணும். இல்ல ஹல்லேலூயா, நீ கழட்டுறதுனாலயோ போடுறதுனாலயோ உன் பரிசுத்தம் இல்ல. உனக்குள்ள ஏற்கனவே இயேசு என்ன பண்ணிட்டாருங்க, நீதியை வைத்து விட்டார். நான் யாரு? நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. எப்படி இருந்தீங்களா? யாரா இருந்தீங்களா? சத்துரு, எதிரியா இருந்தீங்களா? அவருடைய மரணத்தினால ஒப்புரவாக்க. அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? அடுத்த வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. ஒப்புரவாக்கப்பட்ட பின். எப்போ? ஒப்புரவாகிறதுக்கு முன்னாலயா, ஒப்புரவாகிறதுக்கு பின்னாலயா? ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றது விளங்கிக்கணும். நீங்க ஒப்புரவாயிட்டீங்க, உங்களுக்குள்ள இப்ப என்ன வந்திருக்குது? அவருடைய ஜீவன் வந்திருக்குது. அந்த ஜீவனாலதான் நீங்க பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். அந்த ஜீவனை பயன்படுத்தலனா, அந்த ஜீவனை குறிச்ச அறிவு இல்லைனா, அந்த நீதியை குறிச்ச அறிவு இல்லைனா, நீங்க உங்களாலதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே ஒழிய பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. இப்ப நான் யாரு? நீ நீதிமான்னு விசுவாசிச்சீங்கன்னாவே போதும், பாவம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும், பாவத்தின் தன்மைகள் உங்கள்கிட்ட விலக ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்களா. நான் ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் சாதாரணமா ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு தான் போற பழக்கம் என் பழக்கம். லுங்கி கட்டிட்டு போனா நான் எங்க போய் உட்காரல, எங்கெல்லாம் உட்காரலாம்? ஒண்ணுமே புரியாது பாருங்க உங்களுக்கு. டீ கடையிலையும் உட்காரலாம், புளி மரத்தடியும் உட்காரலாம், டாஸ்மார்க் கடையிலையும் உட்காரலாம், ஹோட்டல்லையும் உட்காரலாம், 5-star ஹோட்டலுக்குள்ள போக முடியாது. போகும்போது இந்த லுங்கி பாப்பாங்க, உள்ள விடுவானா விட மாட்டானா அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, நம்ம தடுமாறிக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் கென்னடி பிரதர் வர்றாரு, ஐயா பேப்பரில் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கால்பர் பண்ணியிருக்காங்கய்யா, நீ எழுதியா அப்படிங்கிறாரு. நான் எழுதுறேன். இயேசுநாதர் என் பக்கத்திலே உட்காந்து அவர் எழுதிட்டார். எனக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருங்க? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் லுங்கியோட இருப்பேனா கோட் சூட்டோட இருப்பேனா? இப்போ புளி மரத்தடி உட்காருவேனா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு கலெக்டர் உத்தியோகம், ஆகவே நான் டீ கடையில் போய் 5-star ஹோட்டலுக்கு தான் போவேன். என் புத்திய மாறிடுச்சு. புரியுதா புரியலீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன பண்ண, பாவியாயிருந்த என்ன, சத்துருவாயிருந்த என்ன நேசிச்சு அவர் சால்வை எடுத்து என் மேல நீதினு போட்டு நீ ஏன் பிள்ளடாங்கிற அந்தஸ்து எனக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம புத்தி மாறாததுனாலதான் இன்னமும் எங்க போயிட்டு இருக்கிறோம், புளி மரத்தடியும் டீ கடைக்கும் போயிட்டு இருக்கிறோம், பொட்டி கடையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். புத்தி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்றது விளங்குதா? புத்தி மாறாததுனாலதான் இன்னும் பழைய பாப சுபாவம் உள்ள இருக்கு. நான் ஐஏஎஸ் படிச்சுட்டேன், நான் கலெக்டர் உத்தியோகத்துக்கு உரியவன் அப்படிங்கிற புத்தி எனக்குள்ள வந்துட்டா என் நட்பு மாறிடும், என் பேச்சு மாறிடும், என் தோரணை மாறிடும், என் நடக்க மாறிடும். அதே போல நான் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே ஆட்கொள்ளுமானால் உங்களுடைய பாவ சுபாவம் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நீதிமான், நான் தேவனுக்கு பிரியமானவன், தேவன் என் மேல எப்படி இருக்கிறாருங்க, அன்பா இருக்கிறாரு, என் மேல பாசமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவை பார்த்து சொன்னாரு பாத்தீங்களா, 2 முறை சொல்லியிருக்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்னைக்கு உங்களையும் பார்த்து அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் மேல இருந்த நீதி தான் இப்ப உங்க மேல இருக்குது, இயேசு மேல இருந்த நீதி தான்
உங்க மேல இருக்குது. அல்லேலூயா. இப்ப அந்த நீதி அவர் மேல இருந்ததுனாலதான் அவரை பார்த்து என்ன சொன்னாரு, என் நேசுகுமாரன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க மேல அந்த நீதி இருக்கிறனால நீங்க யாரு, ஆண்டவருக்கு நேசுகுமாரன், நேசுகுமாரத்தி. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு இடையில நீ எந்த கேப்பும் கிடையாது. இத நினைச்சு நீங்க தேவ சமூகத்துல போய் நீங்க ஆராதனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மணிக்கணக்கு ஆராதிக்க தோணும். ஜெபம் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. உன் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க வருவாள். உன்னுடைய நடக்கையினால அல்ல, தேவ நீதியினால உன் தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய மனசு வந்து அதை ஏத்துக்காததுனாலதான் நாம் இன்னும் அவரிடத்துல என்ன பெற்றுக்கொள்ள முடியல, நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரோடு சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இயேசுவோடு சேர்ந்து நீதி மாத்திரமல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், உயர்வு, மேன்மை, செழிப்பு, அந்தஸ்து எல்லாவற்றையும் இயேசு உனக்கு கொடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்ப வெளியே போகும்போது என்ன மனநிலையோடு நீங்க போகணும்? நான் நீதிமான். சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான். நான் குற்றவாளி அல்ல, நான் தண்டிக்கப்படுகிறவன் அல்ல. ஆனா என்னுடைய சுபாவத்தில் இன்னும் என்ன இருக்குது? சுபாவத்தில் பாவஸ்தன்மை இருக்குது. ஆனா அவர் அவரால் சமாதானம் பெற்றிருக்கிறனால, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறனால நான் படிப்படி என்ன செய்யப்படுவேன், ரட்சிக்கப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போவேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கிருபை மேல கிருபை பாராட்டுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூல்லா. ஓ ரிகமானா, உங்க சிந்தை மாறட்டும், உங்க சிந்தை மாறட்டும். பிசாசனுடைய குற்றப்படுத்துகிற சிந்தை நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ரிகமானா ஷபலாத்தானா மாறலா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிகபாலா பாரா பாலா தரனல்லா. அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டெடுத்து இருக்கிறது. ஆமா, இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மீட்கப்பட்டுட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை தூக்கி எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆமா, இனி எனக்கு பழைய வாழ்க்கை கிடையாது, பழைய வாழ்க்கைக்குரிய வியாதி கிடையாது, பழைய வாழ்க்கைக்குரிய வேதனை, சஞ்சலம், வருத்தம் என் வாழ்க்கையில கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால என்னை ஆண்டவர் மீட்டு எடுத்து கொண்டார். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நான் விலைக்கு வாங்கப்பட்டவன். என்னுடைய விலை யாராலும் கொடுக்க முடியாத விலை, அது இயேசுவின் இரத்தம். என்னுடைய விலையை வேற யாரும் கொடுத்து நீ வாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்னை வாங்கி கொண்டார். அப்படின்னா நான் ஒரு விலையேற பெற்றவன், நான் ஒரு விலையேற பெற்றவள். ஓ, தயவு செஞ்சு உங்க தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தகர்த்து போடுங்க. நான் ஒன்றுக்கு உதவாதவள். போய் ஜெபம் பண்றது, நான் ஒண்ணுக்கு உதவாதவ, நான் ஒண்ணுக்கு தகுதி இல்லை. இல்ல, சொல்லாதீங்க அப்படி. உங்களை விலையேற பெற்றவனாய், விலையேற பெற்றவனாய், அவருடைய இரத்தத்தினால நீ கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறாய். இந்த கிரயத்தை வேற ஒருவராலையும் நீ கொடுக்க முடியாது, உங்களை வேற யாராலையும் நீ வாங்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மீட்டு தூக்கி எடுத்துட்டீங்க, தூக்கி எடுத்துட்டீங்க. ஆமா ஆண்டவர். ஆமா, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது. ஆமா, சோத்திரம். கொலோசியர் புத்தகத்துல, இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் உங்களை உட்படுத்தி இருக்கிறார். ஆமா, நல்லோ, நீங்க ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க. பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, வியாதிக்கு அதிகாரம் இல்ல, பாவத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல. நீங்க எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நடுங்கிறது, வியாதி வந்தோடனே பயப்படுறது, வியாதி வந்தோடனே கூப்பாடு போடுறது,
தேவ சமூகத்தில் போய் அழறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. ஆமா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன்னுடைய தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவன் என்ன, நீதி உன்னை தாங்குது, அந்த நீதியவே உனக்கு கொடுத்து உன்னை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நீ நீதியின் மேல உட்கார்ந்து இருக்கிறாய், நீ நீதியின் மேல் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா, ஓ ரல்லாதா ரபன்னா, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே.